ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி மார்னிங் எழுந்த பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்னுமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சுத்தமாக சரியாகலை வீட்டில் நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணியும் சரியாகலை அதனால் அப்படியே ஹாஸ்பிட்டல் போய்ட்டோன் டாக்டர் வர லேட் ஆகுன்னு சொன்னதுனால பக்கத்தில் இருந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் டாக்டரை செக் பண்ணிவிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுட்ருக்கேன் எப்போ சரியாகும் தெரியல அண்ட் அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பப்பு வந்து ஸ்கூல் போகும்போது இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அதனால் இன்றைக்கி அவனுக்காக ஃபிஷ் வாங்கியிருந்தோம் என்ன ஃபிஷ் அப்படின்னா நாக்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன் ஸோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ கீரை வாங்கியிருந்தேன் ஸோ கீரை கடைஞ்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அண்ட் இந்த ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இது எல்லாமே வந்து கறிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து வளர்க்குறாங்க டர்க்கி எல்லாமே இந்த கோட் வந்து வந்தோடனே கிட்ட அழகாக வந்துருச்சு எனக்கு பார்த்தோன்னே பாமா போச்சு இதெல்லாமா நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு ஆனால் இவனுங்க டேஸ்ட் நல்லாயிருக்குமே என்ன பண்ணுறது ஆனாலும் அழகாக இருந்துச்சு கிட்ட கிட்டே வந்து அதை கேட்டுட்டு இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் அங்கே கீழே இருந்த புல் அதெல்லாம் பறித்து பறித்து இருந்தார் அப்புறம் யாராவது சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க நம்ம ஏதாவது போட்டுற போகிறோன்னு சொல்லிட்டு அவரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் நான் அண்ட் அப்படியே வீட்டுக்கு வர வழியில் ஒரு தாத்தா தள்ளுவண்டியில் நிறைய செராமிக் ஜார்ஸ் அதுக்கப்புறம் அந்த செராமிக் டால்ஸு அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சியில் அடிப்பொல்லி அந்த கல் அதெல்லாம் வச்சிட்ருந்தாரு நானுமே ரொம்ப நாளாக இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் வாங்கினோம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஆன்லைனில் வாங்கினா அது சேஃபாக வருமானு ஒரு டவுட் இருந்துச்சு அண்ட் இன்னொன்று சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஒரு ஜார் எனக்கு எனக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுல பெருசாக விருப்பம் கிடையாது ஆனால் எனக்கு இவர்கிட்டே ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது அதனால் நான் இதை வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் டென் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு ஆனால் வரும்போது எங்கள் மாமியார் நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன்னு சொன்னாங்க சரி நாங்கள் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் அதை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன் அண்ட் இந்த மூணு ஜார்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த இடிக்கிற கல் இந்த மூணு ஜார் எல்லாமே சேர்த்து நான் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் ஸோ எனக்கு வந்து அது உண்மையிலே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது ரெண்டு பெரிய ஜார் அண்ட் ஒரு குட்டி ஜார் வாங்கினேன் அந்த தாத்தா வந்து எனக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்டாருன்னு எனக்கே ஃபீலிங் இருந்தது நான் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா ஒரு கையில் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்டு தான் வந்தேன் அண்ட் ஓகே தான் எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அவ்வளோதான் தூசி படிஞ்சு ஸோ எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா எப்போவுமே எந்த திங்ஸ் போடுறதுக்கு முன்னாடியுமே வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும் அதனால எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டேன் ஸோ காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் உப்பு புளி அதுக்கப்புறம் தூளுப்பு இது மூணும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின் தான் பிளான் அண்ட் இந்த வேலையை முடித்ததுமே வந்து குக்கிங்க்கு போயாச்சு ஏன்னா பப்பு வரத்துக்குள்ளே சமைச்சே ஆகணும் ஸோ கீரை கடைஞ்சிட்டு கீரை ஆல்ரெடி வந்து குக்கரில் போட்டுட்டு தான் இதெல்லாம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்காக மேரினேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் நார்மல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் பொடி லெமன் அவ்வளோதான் இந்த மேரினேஷனுக்கு போட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட வேண்டியது தான் அண்டு கீரையோட ஸ்டீம் போயிடுச்சு நிறைய பருப்பு கீரை போட்டு கீரை பருப்பு கடையல் தான் இது ஆக்சுவலி ஸோ பப்புக்கு வந்து கீரை இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் அண்டு தாளித்து கொட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸோ கீரை கடையல் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை இதான் இன்றைக்கான மெனு அண்டு தவா வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்டு இது வந்து ஒரு ஒன் கேஜிக்கும் மேலே ஃபிஷ் இது அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு வாங்கணும் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த ஃபிஷ் வந்து நல்ல சாஃப்டாக இருந்தது கொஞ்சம் கூட இந்த ஃபிஷ்ஷோட கவுச்சி ஃப்ளேவரே கிடையாது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து நாக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அண்ட் பப்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு அவங்க அப்பா போயிருக்காரு அதுக்குள்ளே எல்லா ஒர்க்குமே ஆல் ஓவர் முடிஞ்சிச்சு லஞ்சும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ சாதம் ரெடியாக இருக்குது ஃபிஷ் ஃப்ரை ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் இது அண்டு கீரை கீரை வந்து கொஞ்சம் திக்காக தான் கடைஞ்சிருக்கேன் ஏன் அப்படின்னா மதியத்துக்குள்ளேயே அதை வந்து காலி பண்ணிடணும் ஏன்னா நைட்டுக்கு மீந்தால் கீரை சாப்பிட முடியாது அதனால் இந்த ஒரு வேளைக்கு மட்டும்தான் கீரை செஞ்சுருக்கேன் அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ